சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருவதாக தமிழகம் முழுவதும் விளம்பரப்படுத்தி 30 கோடி வரை மோசடி செய்த கும்பலை கோவை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கும்பல் சிக்கியது எப்படி? சிங்கப்பூரில் கை நிறைய சம்பளம், உடனடி வேலைக்கு உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இப்படி தமிழகம் முழுவதும் விளம்பரம் செய்து 30 கோடி ரூபாய் வரை சுரட்டிய பலே மோசடி கும்பல் இவர்கள்தான். கும்பல் சிக்கியது எப்படி? சிங்கப்பூரில் இயங்கி வரும் பிரபல கட்டுமான நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவை என்றும், அதில் சிவில் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், சூப்பர்வைசர், ஓட்டுநர், மேலாளர் போன்ற பணியிடங்கள் உள்ளதாக தமிழ்நாடு முழுவதும் பதாகைகள் மூலமும் சுவரொட்டிகள் மூலமும் விளம்பரங்கள் செய்யப்பட்டிருந்தது. விளம்பரத்தை பார்த்த இளைஞர்கள் பலர் விளம்பரத்தில் தொடர்பு கொள்ள சொல்லியிருந்த எண்ணிற்கும் கோவை வடவள்ளியில் உள்ள எல்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற பெயரிலும் அஃபோர்ட் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் என்ற பெயரிலும் செயல்பட்டு வரும் நிறுவனத்தை தொடர்பு கொண்டனர். தொடர்பு கொண்டவர்களை அந்த நிறுவன ஊழியர்கள் மற்றும் நிர்வாகிகள் வேலை வாங்கி தருவதாக கூறி பதிவு செய்யும் வேலைக்கு ஏற்ப 1 லட்சம் முதல் 3 லட்சம் ரூபாய் வரை பணத்தை பெற்றிருக்கின்றனர். பணத்தை பெற்ற நிறுவனம் வேலை பெற்று தராமலும், கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டவர்களுக்கு முறையாக பதில் கொடுக்காமலும் எடுத்தடித்து வந்துள்ளது. இதனையடுத்து சில நாட்களுக்கு முன்பு பாதிக்கப்பட்டவர்கள் நிறுவனத்தை நேரில் சென்று பார்த்தபோது நிறுவனம் மூடப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்டோர் கோவை மாவட்ட வடவள்ளி காவல் நிலையத்திலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடமும் புகார் கொடுத்தனர். இதனையடுத்து தனிப்படை அமைத்த போலீசார் மோசடி நிறுவனத்தின் உரிமையாளர் ராமமூர்த்தி, மேலாளர் மோகன கிருஷ்ணன் மற்றும் ஊழியர்கள் சரண்யா, ஜோதி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் தலைமறைவாகியிருந்த நிறுவனத்தின் மேலாளர் கோவில்பாளையத்தைச் சேர்ந்த மோகன கிருஷ்ணன் என்பவரை வியாழக்கிழமை கைது செய்தனர். ஸ்டோர் கீப்பர், சைட் இன்ஜினியரு, சிவிலியனு, பிளஸ் வந்து ஆர்கிடெக்டு, அட்மின், அந்த மாதிரி நிறைய ஜாப் வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து எல்லாமே வந்து ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சுருந்தாங்க. அங்கங்கே கிட்டத்தட்ட 140 பேருக்கு மேலே வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் அவரிடம் இருந்த 21 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் சொகுசு கார் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து தலைமறைவாகியுள்ள 3 பேரையும் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்.